சிறப்பு பேச்சாளராக அடுத்து இம்மேடையை அலங்கரிக்க வருபவர் எக்ஸ்னோரா திரு மா பா நிர்மல் அவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் எழுத்தராக தன் வாழ்க்கையை தொடங்கி புதிய சிந்தனைகளாலும் வித்தியாசமான செயல்பாடுகளாலும் படிப்படியாக உயர்ந்து உயர் பதவிகள் அடைந்தவர் திரு நிர்மல் அவர்கள் தூய்மையான சுற்றுப்புற சூழலுக்கான பணிகள் பசுமை இயக்கம் என்று அயராமல் பாடுபாட்டு பாடுபட்டு வரும் திரு நிர்மல் சமூக சேவையில் முக்கியமான பங்களிப்பை செலுத்தி வரும் எக்ஸ்னோரா என்ற இன்டர்நேஷனல் அமைப்பின் நிறுவனர் எக்ஸலண்ட் நாவல் ரேடிக்கல் என்ற சொற்களின் முதல் இரண்டு எழுத்துக்களின் சுருக்கம் எக்ஸ்னோரா இவர் தொடங்கிய குப்பை இல்லாத திட்டம் இன்று பெரிய இயக்கமாக வெற்றி நடை போட்டு வருகிறது தமிழகத்தில் ஏழாவது அறிவு என்ற கருத்தை மையமாக கொண்டு மனிதவள மேம்பாடு தொடர்பான கருத்தரங்குகள் சொற்பொழிவுகள் ஆகியவற்றை நடத்தி மக்களுக்கு விழிப்பூட்டி வருகிறார் இந்த சமூக ஆர்வலர் ஓய்வில்லாத தன்னுடைய பணிகளுக்கு இடையில் நம்முடைய பேரவையின் அழைப்பை ஏற்று தமிழரின் எதிர்காலம் என்ற அருமையான தலைப்பில் சொற்பொழிவாற்ற வந்துள்ளார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் இது நிச்சயமாக ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் என்றால் ஒரு நல்ல செய்தி உங்களாம் காத்துட்ருக்கு அந்த நல்ல செய்தி என்றால் தமிழுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்ருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்கலாம் அதுக்கு ஒரு சின்ன அதாவது மனோதத்து ரீதியாக தயாரிக்கப்பட்டிருக்கு இப்போ நான் பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறேன் அது படங்கள் தான் படங்கள் வேகமாக வரும் இது குறிப்பாக தமிழில் எதிர்காலம்னு பேசுகிற பொழுது எனக்கு ஈழத்தமிழ் நிழ்காலம் ரொம்ப வருத்தத்தை அளிக்குது ஈழ ஈழத்தமிழ் நிழ்காலத்தை சரி பண்ணாத நம்ம எதிர்காலம் பேசி பிரயோஜனம் இல்லை என்றாலும் அதை கலந்து சொல்கிறேன் என் நல்ல வழியாக என்னாச்சு இந்த பட்டிமன்ற தலைப்பு எனக்கு ஒரு ஸ்பார்க் அது எப்படி கேட்டால் அவங்க கேட்டாங்க அவங்க சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன் அது சரியான நேரத்தில் பண்ணுறேன் இப்போ இந்த படக்காட்சி தொடங்குது ஃபெட்னாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன் இது இரண்டாவது முறை முதன்முறை நைன்டீன் நைன்டி எயிட்டில் எனக்கு சிறந்த தமிழர் விருது கொடுத்தாங்க மு க ஸ்டாலின் ஃபெட்னாவும் டிஎன் விருந்து கொடுத்தாங்க பல கூட்டங்களில் நான் இருக்கேன் ஒரு இந்த ஃபெட்னா பற்றி ஒரு வரி பாராட்டுவது கடமை நினைக்கிறேன் நான் பல தமிழ் சங்கில கூப்பிட்ருக்காங்க பேச ஒரு கூட்டத்தில் நகைச்சுவாக நான் பேசும்போது எல்லாம் கை தட்டினாங்க இப்போ அமெரிக்க தமிழ் குழந்தைகள்லாம் மிஸ்டர் நிர்மல் டோன்ட் ஸ்பீக் இன் தாமில் வி டோன்ட் நோட் தமிழ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நாங்கள் உடனே அமெரிக்கா சொன்னேன் என்னுடைய பாணியிலேயே சொன்னேன் கல் டாக்டர் கலைஞர்களும் தம்பி அவருடைய தம்பிமார்களும் நாட்டு மொழி தமிழ் என்றார்கள் மறைந்த மாமனிதர் மாபூசி மாநில மொழி தமிழ் என்றார் இந்த ஒன்றுன்னு தெரியாது நிர்மல் சொல்கிறேன் வீட்டு மொழி தமிழ் பேச்சு மொழி தமிழ் தமிழை பேசி தொலைங்கடா என்று சொன்னேன் ஆனால் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஃபெட்நாக் வந்தவர் இந்த ஃபெட்நாக் வாபஸ் வாங்கிக்கிறேன் உண்மையிலே சொல்ல போனால் நீங்கள் பேசியது உண்மை தமிழ் நாங்கள் பேசுது சென்னை தமிழ் மிகவும் பாராட்டுகிறேன் எனக்கு எனக்கு விருது அளிச்சிங்க போன சென்ற முறை இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இது ஈழ தமிழ் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த குறுகிய வேகமாக இருக்கும் நான் நான் வந்து இதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் அந்த படம் ஏன்னா அது தொடர்ந்து இந்த கருத்துக்களை நான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு டாக்டர் இளங்கோ மற்ற நண்பர்கள்லாம் உதவி செய்து அமெரிக்க அரசாங்கமே இதை செவி மறுத்து இந்த மாதம் ஒம்பதாம் தேதி அமெரிக்க காங்கிரஸ் நான் அட்ரஸ் பண்ணுறதை மகிழ்ச்சியாக அன்றையிலிருந்து ஒளிமையான எதிர்காலம் தமிழ்களை நோக்கி வரும் என்பதை இன்னொரு விஷயம் ஆசைப்பட்றேன் நான் கடந்த மூணு நாடு சினிமா பார்க்கல என்டர்டெயின்மெண்ட் போல் இந்த இன்னைக்கு தான் என்டர்டெயின்மெண்ட் கலந்துக்கிட்டேன் கட்சி ஒரு உட்காந்து கம்ப்ளீட்டாக பார்த்தேன் இது அறிவான என்டர்டெயின்மெண்ட் இது ஏன்னா நான் வந்து ஈழத்தமிழ் கஷ்டப்படும்பொழுது நான் வாழ்க்கையில் எந்தவித ஒரு என்ன சொல்கிறது நான் கேளிக்கே கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துருந்தேன் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்னோர் அமைப்பு எக்ஸ்னோரிலேருந்து குஜராத்தி மராத்தி எல்லாம் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய இயக்கத்துடைய தலைமையே ஒரு குஜராத்தியும் ஜெயினும் கொடுத்துருக்குறேன் ஒரு பெரிய இயக்கம் அது ஏன் கொடுத்தேன்னா அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈழத்தமிழுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லி இந்தியாவுடைய ஆதரவு தரேன் இருக்காங்க அது ஒரு பெரிய ஏன்னா நம்ம வந்து இது ரிலேஷன்ஷிப் ஏன் சொல்கிறேன்னா நான் ஒரு தமிழன் அந்த மொழி மொழின்ற இயக்கம் தொடங்கினேன் அந்த ஸ்பார்க்கே நான்னா அந்த தமிழ் கூடத்தில் பொழுது மொழி மொழி தமிழுக்கு தான் சிறப்பு முதல் மொழி தமிழ் மொழியை குறிக்குது ரெண்டாவதில் பேசி தொலைக்கிறது அது வந்து ஒரு வெப்சைட் போட்டிருக்கேன் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறேன் தமிழர்கள் தமிழும் தமிழில் பேச வேண்டும் அந்த உணர்வு கட்டாயம் தேவை தமிழ் முதலாளி இயக்கம் நடத்துகிறேன் ஆனால் அதே நேரத்தில் தமிழ் உணர்வு முக்கியம் நமக்குள்ளே வச்சுக்கணும் அதே ஆனால் தமிழில் காப்பாற்றணும் தான் முக்கியம் தமிழில் காப்பாற்றுன்றபோது நம்ம தமிழ் உணர கொஞ்சம் குள்ளே ஒதுக்கி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய க தாழ்மையான கருத்து ரிலேஷன்ஷிப்பு இப்போ அடுத்த வர காட்சி காட்சிகள்லாம் அவங்கள பிரமிக்க வைக்கும் டூ கே ஸ்டடிஸ் தரேன் என்னுடைய துணைவியார் வந்திருக்காங்க டாக்டர் விஜயலட்சுமி இது என்னென்னா நம்ம பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கோவலன் மாதிரி வச்சுங்க ஆனால் கோவலன் மாதிரி ரெண்டு மனைவி கிடையாது அவ்வளோ சொத்து இருந்தது எல்லாமே இழந்து வாழ்க்கையில் அடிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு குடிசையை பகுதியில் வீடு வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சாலையில் அப்போ தான் நான் என்னை துணைவியாரை கைப்பிடித்தேன் அதுதான் அந்த வீட்டுடைய படம் நகர்லே நெக்ஸ்ட் பிக்சர் இது வந்து என் வீட்டில் எடுத்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ அமெரிக்காலாம் இருக்கீங்க இந்த வீட்டுக்கு வீட்டில் எடுத்த ஃபோட்டோ இதுதான் அந்த வீட்டுடைய கண்டிஷன் எங்கள் வீட்டு காமோடால் ஒட்டி ஸ்லம் டோலர்ஸ் ரெண்டாயிரம் பேர் ஸ்லம் டோலர்ஸ் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா ரெலவெண்ட்டாக தான் சொல்கிறேன் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் மூலம் அதை மாற்றணும்னு சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டு எதிர்ப்பு கேனால் அது பெரிய கொசு உற்பத்தி பண்ணி இது இப்போ மஸ்கிட்டோன்னு வச்சு பல ஏரியாவில் தான் நாங்கள் பண்ணிட்டோம் என்னுடைய உறவினலாம் வந்தாங்க பார்த்து அழுதாங்க வாழ்ந்து விழுந்துட்டீங்கன்னால் எடுத்து போக முடியாதுன்னு கேட்டாங்க என் வீடு இப்படி இந்த வீடு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க எப்படி மாறிடுச்சின்ட்டு அதுபோல் தான் ஈழமும் அடைய போகிறோம் பார்க்குறீங்களா ரெடியா ரெடி சாரி இப்படி தான் மாறிச்சு இருந்த வீடு இப்படி மாறிடுச்சு வீடு மாறிடுச்சு வீடே மறைஞ்சு போச்சு டேவிட் காப்பர் காப்பர்ஃபீல்டு மேஜிக் மாதிரி மறைஞ்சு போச்சு வீடு செடி ஆயிடுச்சு இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன் அரிகன் டவர்ஸில் ஃப்ளாட்டுக்குள்ளே ரெண்டாயிரம் செடி வளர்க்குறேன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக மாடியில் தோட்டம் நான் காய்கறி எங்கள் அப்பாக்கெல்லாம் ஐநூற்றி தாத்தாக்கு ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் அப்பா ஐம்பது ஏக்கர் எனக்கு கிடையாது ஆனால் வானமே இல்லை என்று வீட்டிலே மொட்டை மாடி இருந்தால் பத்து நாள் காய்கறி வளர்க்கலான்ற திட்டத்தை கொண்டாந்தேன் எல்லாம் ரோடு இப்படி இருந்தது அந்த ரோடு எப்படி மாறிடுச்சு பார்க்குறீங்களா ரெண்டு ஸ்டார் ரோட்லேருந்து இருக்காங்க எங்கள் ஒரு ரோட்டில் அதாவது இது நெடிய பெருமையாக நினைக்கிறேன் இது மாதிரி ரோடு மாறிடுச்சு அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்னென்னா இது எப்படி அச்சீவ் பண்ணேன்னா அவர் சொன்னார் நிர்மலு ஈஸியான வழி இருக்குன்னார் என்னன்னு ராவோட குடிசிலாம் தீக்கிடலான்னாரு எங்கள் அம்மா சின்ன வயசு சொன்னாங்க குருவி கூட்டை கலைக்கிறது பாவோன்னாங்க அப்போ மனித வீட்டை கலைப்பது மா பாவம் அல்லவா அவனை இணைச்சிக்கிட்டேன் எப்படி நினைச்சிக்கிட்டால் நீங்களே பார்க்குற வேகமாக போகிறேன் இந்த டாய்லெட் இருந்தது அது ஜாய்லெட்னு டாய்லெட் கட்டினேன் ஜாய்லெட் ஏன்னா ரெண்டாயிரம் பேருக்கு எட்டு எட்டு க்யூபிகல்ஸ் தான் இருக்குது சார் எங்களுக்கு எல்லோரும் போகணுமே நாங்கள் சரி இதெல்லாம் எம்பத்தி வெளியே ஒரு பெஞ்சை போட்டு மியூசிக்கும் நியூஸ் பேப்பரும் பிடிச்சேன் ஏன்னால் அதை டைவர்ஷன் ஒரு கேட்டால் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி வெளியே வரமாட்டேன் அப்படின்னு அப்புறம் என்னச்சுன்னா குழந்தைங்களாம் ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க நான் சொன்ன டாய்லெட் கட்டிட்டு உள்ளே என் போகக்கூடாதுன்னு அவங்க சொன்னால் பயமாக இருக்குது நாங்கள் உள்ளே போகிறது பயமாக இருக்குது நாங்கள் அப்புறம் ஒரு மேடையை அமைச்சேன் நீங்களே பார்க்கலாம் ஒரு மேடையை அமைச்சு அந்த மேடையில் எல்லாம் போனாங்க ஆனால் சில குழந்தைங்க அந்த ஐடியா ஏற்றுக்கலை உடனே டாய்லெட் ஸ்பெல்லிங்கை மாற்றினேன் ரோட்டில் போயிட்டுருந்தாங்க இது மாதிரி மேடையை அமைச்சு மேடையில் ஏற்றினேன் பயோடு பயோடு அப்போ அப்படி சில குழந்தைங்க வரல பேர் ஸ்பெல்லிங்கை மாற்றின உடனே எல்லா குழந்தைங்க போயிட்டாங்க என்ன ஸ்பெல்லிங் மாற்றிருப்பேன் ஓகே நீங்களே பாருங்கள் டாய்லெட்னு வச்சேன் அங்கே ஆடுற குதிரை வாத்து எல்லாம் வச்சேன் எல்லாம் போய்ட்டு இது வந்து சின்ன உதாரணம் ஏன்னா மனோதத்துவம் மூலம் எல்லாம் எங்கள் என்னுடைய பழைய பாஸ் கேஎம் நான் வந்திருக்காரு ஐஓபியில் இதெல்லாம் பண்ணோம் ஐடியாஸ்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா காட்டே போகிறேன் ஏழை மக்களை தூக்கி எழுதற்கு பதில் என்ன செய்ன்னா வாழு வாழ வீடு தான் வாழ பிறகு கெடுக்காத சொல்லி பாதாள சாக்கடை அமைக்கிறது என்ன பண்ணேன்னா அரசாங்கத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க சோஷியல் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது சமுதாய முதலீடு அவங்கள வச்சு பைப்லாம் போட்டோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு அடுத்த சொல்ல போகிறேன் ஸ்ரீலங்கன் தமிழீழத்துக்கு நேராக போகிறேன் ஏன்னா டைம் குறவாக இருக்குது தமிழர் எதிர்காலம் தமிழர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நம்முடைய ஒரு எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம் தமிழர் பெருமை அதிகமாக பேசுகிறோம் அதனால் பல பேர் வரமாட்டேன்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆந்திரா கேரளா கர்நாடகா வாட்டர் டிஸ்பியூட்டு அப்புறம் தான் மத்திய அரசாங்கம் தமிழர்கள் தான் அவங்க அப்பா ராஜ் ராகுல் காந்தி நினச்சா ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் அப்போ இப்போ விரோதிகள் இதை மாற்றி யோசித்த விடையை சொல்ல போகிறேன் நிச்சயமாக நம்புங்க இப்போ இதெல்லாம் காட்டுனது ப்ரூஃப் காட்டினேன் இப்போ பாருங்கள் வேகமாக அந்த படத்தை காட்டுறேன் நீங்களே பார்க்கலாம் நம்ம வந்து தமிழர்கள் கொல்லப்படுறாங்க கொல்லப்படுறாங்க சொல்கிறோம் இல்லையா விஹ் ஓவர் பிளேடு இட் ஐ வாண்ட் டு சே தமிழர்கள் கொல்லப்பட்டாலும் உண்மை அதுக்காக இங்கிலீஷ் வந்து எத்தனி க்ளீன்சிங் அங்கே நிஜமாக நடந்தது என்னென்னா ராஜபக்சே மனசில் இருந்தால் இருந்ததுன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கிளீன்சிங் எஸ் கிளியர்லி டிக்ளேர்ட் இங்கிலீஷ் புத்திஸ்ட் கண்ட்ரி இது டைம் மேக்சின் பிபிசிலாம் போட்டுட்டாங்க இப்போ முஸ்லீமும் கொள்கிறாங்க கிறிஸ்டின்ஸும் கொள்கிறாங்க இந்துக்களையும் கொள்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ மத்திய அரசாங்கம் ஆள்வதே ஒரு ஸ்ட்ராங் இந்து கவர்மெண்ட்டு ஒரு ஒரு ராமர் கோயில் கரடா பண்ணால் ஆயிரத்தி எழுநூறு தமிழ் இந்து கோயில் அடிச்சிருக்காங்க காட்டுற பாரு வேகமாக காட்டே போகிறேன் இதெல்லாம் கோயில்கள் மசூதி இடிக்கப்படுது சர்ச் இடிக்கப்படுது மா எப்படின்னா தமிழர்கள் ஒன் பெர்சென்ட் தான் இஃப் இசை கிறிஸ்டியன்ஸ் யூல் கேட் டர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் இப்ப இசே முஸ்லிம்ஸ் என்டையர் மிடில் ஈஸ் டொண்ட்டி த்ரீ பெர்சென்ட் கேட்டு இட் இசை ஹிந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட் கேட்டு அவ்வளோதான் சிம்பிள் எப்படி எங்கள் பேங்க்கில் போனால் அதை தான் நம்ம எங்கள் எக்ஸ்ப்ளான் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இதெல்லாம் முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டேன்றோம் தமிழர்கள் தமிழ் ஏன் பேசிகிட்டு இருக்கோம் தஸ் அ பாயிண்ட் ஐம் டெல்லிங் யூ முஸ்லீம்ஸ் லண்டனில் ப்ரொட்ஸ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா செனிமி ஆஃப் முஸ்லீம்ஸ்ங்க டோன்ட் கில் கிறிஸ்டியன்ஸ் யார் சொல்கிறாங்க சிங்கிள கிறிஸ்டியன்ஸ் இஸ் கில்லிங் ஆல்சோ சிங்கிள் கிறிஸ்டியன்ஸ் பிகாஸ் தேஸ் இஸ் சிங்கில புத்திஸ்ட் கண்ட்ரி இங்கே பாருங்க இண்டு இதை வந்து மாற்றி பேசணும் ஒரு கெனடாவில் ஒரு ஸ்ரீலங்கா நம்பர் ஒன் இன் கில்லிங் சிவிலியன் ஜேர்னலிஸ்ட் நம்ம தமிழ் எவ்வளோ ராங்னு சொல்கிறதுனால அந்த ஓம்னு நான் போட்டேன் ஒருத்தர் வந்து தமிழரா தமிழ் உணவில் தமிழ் ஓம்பில் போனனர் அடப்பாய் தமிழ் ஓம் போட்டால் கும்புடி பூண்டி தாமடிய தாண்டபடி போக முடியாது இந்தியா ஃபுல்லாக அட்ராக்ட் போனால் ஓம் தான் போடணும் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் ஓம் போடணுமா இந்திய ஓம் போடணுமா தமிழை காப்பாற்றணும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இது போட்டால் அவன் எல்லாம் வருவான் கட்டாயம் வருவான் கவலைப்படாதீங்க அதான் நடக்க போகுது இப்போ வந்து வெஸ்ட்டுக்கு என்ன சொல்லுங்கன்னா கிறிஸ்து தமிழ் குழந்தைங்க நாங்கள் சொன்னோம் சர்ச் குழந்தைங்க இருந்திருக்காங்க சர்ச் ஸ்டாஃப் உடைய குழந்தைங்க பேர்லாம் பாருங்கள் பிரிட்டோ ப்ளூனோ ஜனாதன் ஜானியெல்லாம் இருந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா

வேளாங்கண்ணி சர்ச்சில் ப்ரே பண்ணுறபோது குண்டு போட்டிருக்காங்க இதை நம்ம சொல்லலை சொன்னால் நான் இருக்கேன்னா நான் ஒன்றும் இல்லை பல இடங்களில் இப்போது ஒரு வெளியே ஸ்டாலில் பேச சொன்னார் இதில் வந்து இலங்கையில் சுனாமியில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட யாரும் பணம் தரலையா இங்கே அமெரிக்காவில் கிறிஸ்டின்ஸுடனே பணம் கொடுத்துட்டாங்க திங்க் தலைகடாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோ தயாரிச்சிருக்கோம் இந்து ஸ்கில்டு முஸ்லீம் ஸ்கில்டு அப்புறம் வாட்டிக்கோல் கிறிஸ்டியன் ஸ்கில்டு உலகத்துலேயே ரெக்கார்டு நியூஸ் பேப்பர் பீப் பிரஸ்மேன் கில்டு யாருன்னா ஈராக்கா சப்பாஸ் பஞ்சி ஸ்ரீலங்கா இதெல்லாம் சொல்ல வேண்டாமா கில்டு அப்புறம் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் ஹையஸ்ட் கில்டு ஸ்ரீலங்கா தான் அதை விட வேடிக்கைங்கன்னா எய்டு ஒர்க்கர்ஸ் ரெட் கிராஸ் அப்புறம் வந்து வாட்டிகோள் பிரிட்டிஷ் எய்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு கில்டு இன்க்டிங் ஃப்ரெண்ட் சைடு இதெல்லாம் நம்ம சொல்லணும் உலகத்தை சொல்லவே இல்லை நம்ம வந்து வி ஆர் ஓவர் அப்சஸ்ட் வித் வி ஆர் பீய் தமிழ் தமிழ் உணர்வு முக்கியம் உணர்வு அப்புறம் கூட்டு நல்லா அறிவை அறிவை வெளிப்படுத்தணும் அதுதான் என்னுடைய பிரசன்டேஷன் ஐ ஓப் கேன் புஷ்டு நெக்ஸ்ட் ஒன் சார் I think I'll operate the computer from there because I want to keep up my time schedule also. Okay. Okay. freeze here. It'll be all right. The problem is there. Okay. So, I want, what I want to say now, I went and gave a presentation to Muslims. Now, they allow our experiment. I went and made a presentation.

இந்த பெண்கள் பர்தா போட்டு வருவாங்க ஒரு மரியாதைக்குரிய விஷயம் அதை வந்து அந்த பொது பாலாசன சொல்கிறாங்க கோணி பிசாசுன்றாங்க அதை எடுத்துருன்றாங்க எல்லா மதங்களையும் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க இந்து கோயில் கட்சியாக சொல் ஆசைப்பட்றேன் எல்லாம் இப்படி பல பேர் இந்துக்களாக இருப்பீங்க ஆயிரத்தி எழுநூறு கோயில் அடிச்சிருக்காங்க நடராஜர் காலை உடைச்சிருக்காங்க பெரிய கொடுமை என்னன்னா புத்தர் சிலையை வைக்கிறாங்க கணேஷ் நம்ம ரொம்ப எளிமையான மதம் இந்து மதம் ஒரு அரச மதத்தை கேடு ஒரு பிள்ளையாரை வச்சா சாமி கும்பிட்லாம் அதெல்லாம் எடுத்து புத்தர் சிலை வைக்கிறாங்க எல்லா வித அற்றும் நடக்குது நான் நான் நினைக்கிறேன் நரேந்திர மோடி ஆட்சி வந்து நல்லது ஏன்னா இதை போய் அவங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா அந்த இந்து மத உணர்வு இருக்குது அது நமக்கு உதவும் நம்ம மத உணர்வை தூண்டலை ஏன்னா மதத்தை பிரிக்கிறது அவர் அந்த படங்கள் கிட்டத்தட்ட நான் வாயில் சொல்லிட்டேன் ஒன் மினிட்ல படத்தை காட்டிட்டு விரைவில் விடைபெய் கரெக்ட் ஏதாச்சும் எனி டவுட்ஸ் அபவுட் இட் திஸ் த மெயின் திங் எல்லாம் நீங்கள் வந்து ஒரே சார் என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன் இஃப் யூ வாண்ட் யூ நோட் இட் டவுன் ஐல் சென்ட் யூ ஆல் த வீடியோஸ் இது இந்த டாக்கில் இப்படி தான் கொடுக்க முடியும் எம்பி நிர்மல் அட் ஜிமெயில் டாட் காம் இன்னும் மை நேம் எம் அசின் மதர் பி அசின் பிரதர் நிர்மல் அட் ஜிமெயில் ஒரு அனுப்புங்க எல்லா வீடியோ எல்லா வீடியோ எடுத்துகிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தமிழ் திரைப்பட உரம் உலகம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க டேரக்டர்ஸ்லாம் என்டாஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் ஐ காட் ஹோல்ட் ஆஃப் பிரபு சாலமன் கிறிஸ்டியன் முஸ்லீம் வந்து அமீர் சுல்தான் ஆர்கே செல்லுமணி எல்லா டேரக்டர்ஸும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க இது அவங்களாம் அவங்களாம் மூ மூடு திஸ் கைண்ட் ஆஃப் ரெலிஜியஸ் ஜெனசைட் யுஆன் மை கம்ப்யூட்டர் இது வந்து மேனேஜ்மெண்ட் டெக்னிகளுக்கு தான் தெரியும் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னால் ஸ்வாட் அனாலிசிஸ்வாங்க நம்ம ஸ்ட்ரெங்க் வந்து தமிழர்கள் நெச்சிட்ருக்கோம் தமிழர்கள்னு தமிழ்நாட்டில் தமிழ் ஒற்றுமையா இல்லையா என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் ராஜபக்சே வீக்னஸஸ் பார்த்திங்கன்னா பெரிய பட்டியல் கிடைக்குது வி ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் இஸ் வீக்னஸ்ஸஸ் வீக்னஸ் வந்து லிஸ்ட்டு போட்டேன் மொத்தம் உங்களுக்கு படங்களை அனுப்புகிறேன் அவ்வளோ வீக்னஸ் இருக்குது அதை ஃபுல்லாக எடுத்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினா உலகமே திரளும் நாம் தனியாக தண்டை போடக்கூடாது வி ஷுட் மேக் த வேர்ல்டு வேர்ல்டு ஃபைட் அகேன்ஸ்ட் டீம் த டே ஹஸ் கம் வெரி நியர் வி ஆர் டூயிங் ஆல் அவர் பெஸ்ட் விதவுட் If you enjoyed this video, be sure to hit that subscribe button before you go and click the bell icon to get regular updates from our channel. In case you have missed any videos, please visit the channel page by clicking the channel icon.